வெரி குட்மா. ஆமாம், அல்லாட்ட அப்பாக்காக துவா செய். அல்லா கேளு. ஐயா, அப்பாவை அடித்தவங்களுக்கு அவங்களுக்கும் ரத்தம் வரவை. அந்த ஆட்டோக்காரங்க கையை உடைச்சிரு. உடச்சிடல கையம்மா. அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்பமா? என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? ரஜியா அம்மா வந்து அம்மாவோட அம்மா தானே. அவங்களோட பிள்ளைக்கு அவ்வளோ அம்மாவுக்கு அம்மா. உனக்கு எப்படி? உனக்கு யார் அம்மா? அம்மா யாருடா? ரஜியம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? ஏன்டா கெட்டவங்க? உடனே சொல்லிட்டு கெட்டவங்கன்னு. ஒவ்வொருத்தரோட மனசையும் கொண்டு எல்லாரையும் கொண்டு வாழ்கிறோம். அம்மாவை வந்து அவங்க தான் பெற்றாங்க அம்மா ஒன்று. ஆனால் அம்மா வந்து கஷ்டப்படுறதுக்கு அழுகிறதுக்கு அம்மானா அவங்க வந்து ஆறுதல் சொல்லணும்ல. அழுவாத, கஷ்டப்படாத, அம்மா இருக்கேன், அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பெற்றவங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன் கெட்டவங்கன்னு சொன்னார் ரஜி அம்மாவை? என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க? அம்மாவை அடிக்கிறது, அம்மாவை வந்து அம்மா செத்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா வாழணும்னு சூனியம் பண்ணுறது, செய்வனை செய்கிறது, பேயெல்லாம் இருக்குல்ல அந்த பேயெல்லாம் அவங்க பிடிச்சி அந்த பேயை வந்து அம்மா கிட்ட அனுப்புகிறாங்க, அப்பா கிட்ட அனுப்புகிறாங்க, அபூபக்கர் கிட்ட அனுப்புகிறாங்க. அதனால கெட்டவங்க. ஏன் கெட்டவங்க? ஆமாம்ப்பா, அவங்களுக்குலாம் பாசம் இல்லை. அவங்களுக்குலாம் வேஷம்தான் போட தெரியும், நடிப்பாங்க. ஆனால் உண்மையாக பாசம் இல்லை. கரெக்டு. ஏன் பாசம் இல்லைன்னா அவங்களுக்கு காசு தான் வேணும். பாசம்லாம் வேணாமா? காசு, நகை, ட்ரெஸ்ஸு, சோறு, கறி, மீன் இப்படி மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு தின்னு தின்னு வாழ்ந்துக்கணுமா? அது இருந்தால் போதுமா? அபூபக்கர் மேலாம் உண்மையாக பாசம் வச்சா அபூபக்கர் வந்து அல்லாட்ட வந்து நாளைக்கு துவா கேட்பான் அப்படின்றதெல்லாம் தெரில. அவங்களுக்கு நாளைக்கு நாளை பற்றினது தேவையில்லை. இன்றைக்கி அவங்க வயிறு முட்டை, கறி, மீன், முட்டைன்னு வாழ்ந்து சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் கெட்டவங்க அவங்க? பேயே எல்லாம் அபூபக்கருக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாம் வந்து செய்வனை செஞ்சு நீங்கள் நல்லவங்களாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய்
பேய் நீ ஒன்று சொல்கிறீல்ல, பேய் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு, அதெல்லாம் அனுப்புறது யாரு? அம்மா. அதனால கேட்டவங்க அவங்கதான் ஒரு அஜரத்தின் பேர் வச்சுட்டு மோதி கொடுக்கறது, சாமியார்னு பேர் வச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன். எந்த நல்லதும் எந்த கெட்டதும் மனுஷங்களால் செய்ய முடியாது. அது பக்கம் உங்களுக்கோ அப்பாக்கோ யாருக்குமே மனுஷங்களால் செய்ய முடியாது. அது மாதிரி ஒன்று பயம் காட்டலாம், இருட்டில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று பயமுறுத்தலாம். எழுந்து உனக்கு அதனால் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு நடக்காது. அல்லாஹ் மட்டும்தான் பெண்ணு சுடுகாட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் போய் காட்டுக்கெல்லாம் போய் போய் எல்லாம் பிடிச்சி எல்லோரு மேலேயும் எல்லாரோடையும் கெட்டது செய்கிறாங்க. அந்த இதுக்கெல்லாம் அதுவே அது அவங்கள கொண்டு வரும் அந்த பேயே. அது முடிஞ்ச அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து போராடும். அபூபக்கர்னு பேரை கேட்டால் சைத்தான் வந்து இந்த வழியில் வந்தால் அந்த தெருவில் ஓடிடுவோம் நம்ம பயந்து. ஏன்னா அவ்வளோ குட் பாயாக இருந்தவங்க அப்படின்னும் போது அபூபக்கர்கிட்ட கிட்டக்கு அந்த பேய் வரணும்னா பயப்படும். அபூபக்கர் குட் பாய் ஆச்சு அப்படின்னு பயந்து அது ஓடி திரும்பி யார் அவங்க செஞ்சாங்க, ரஜியம்மா செஞ்சாங்கன்னா ரஜியம்மா, காஜான் ஒருத்தர் இருக்கான அவன் கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சானாம்மா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இப்படி நிறையா பேர் வந்துருக்கான் அவங்களுக்கே திரும்பி போய் அது திரும்பி கடிச்சு வச்சிடும். அதுவே இப்படி ஏன் தன் மற்றவங்களுக்கு செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அதுவே போய் அவங்களே கொண்டு, நீ என்ன விதைச்சியோ நீ வந்து நல்லதை விதைச்சின்னா உனக்கு நல்லது, நீ ஆப்பிள் நீ வந்து விதைச்சின்னா நீ ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிடுவேன், இதுவே நீ கெட்டதா ஆய விதைச்சின்னா விஷத்தை விதைச்சின்னா விஷம்தான் உனக்கு வந்து வரும், அதை தான் சாப்பிட்டு சாகும். ஆனால் நமக்கு அதனால் வர சோதனை நம்மளை பயமுறுத்தும். அவ்வளோதான், பேய் மாதிரி இல்லை கஷ்டம் மாதிரி வந்து பயமுறுத்தும். அதுலேயுமே நம்ம ஆமாம்ப்பா கரெக்ட். அப்போ நம்ம அண்ணாட்ட தான் இல்லை நீ ஒருத்தான் என்னை பயமுறுத்தும், நீ உனக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன், யாருக்கும் நான் என்னை பயப்பட வைக்காத, பேயின்னு வந்து எதுவுமே என்னை எதுவும் செய்யாது அப்படின்றத நீ நம்பணும். அப்பனா தான் அவங்களுக்கு அஜியம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. வெரி குட்பா.